அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கான சலுகைகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கு விவகாரம் தீவிரமடையும் விசாரணை. டானோவின் கட்சி உரிமை ரத்து விவகாரம் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு. அகுங்கல துப்பாக்கிச் சூடு எரிக்கப்பட்ட சந்தேக நபர்களின் மோட்டார் சைக்கிள். நாட்டில் அதிகரித்த டெங்கு நோயாளர்கள் அபாய வளையங்களாக வடக்கு உட்பட 4 பிரிவுகள். ஆசிரியர் வெற்றிடங்களுக்கான நேர்முகத் தேர்வு இன்று முதல் ஆரம்பம். பெற்றோரினால் குழந்தைகளுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து. விசேட சிகிச்சை பிரிவு மின்னல் தாக்கத்தால் சேதம். நாட்டில் பெண் போலீசாருக்கே இந்த நிலையா? உறங்கிக் கொண்டிருந்த வேளை துஷ்பிரயோகம். இன்று இடம்பெற்ற கோர விபத்து தொடர்வென விரிவான செய்திகள். குறைந்த வருமானம் பெறும் மக்களின் முன்னேற்றத்திற்காக அரசாங்கம் அஸ்வசம திட்டத்தை நடைமுறைப்படுத்தியுள்ளது. சபூர்த்தியை விட 3 மடங்கு அதிக கொடுப்பனவு வழங்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அந்த பயனாளிகள் குறித்த தகவல்களை கணினிமயமாக்கும் பணி இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவு செய்யப்பட வேண்டுமெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய அடுத்த ஆண்டு முதல் இந்த திட்டத்தை எளிதாக செயல்படுத்த முடியும். அதன்படி கிராமத்துக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகையை அதிகரித்து பயனாளிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடிவு செய்துள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வழங்கிய வாக்குமூலம் பற்றிய விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு மாளிககந்த நீதவானினால் உத்தரவிடப்பட்டுள்ளது. மைத்ரிபால சிறிசேனவினால் வழங்கப்பட்ட வாக்குமூலம் தொடர்பான வழக்கு இன்று மீண்டும் மாளிககந்த நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் வழக்கு விசாரணையில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை முன்னேற்றம் தொடர்பான மேலதிக அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் காவித ஜெயவர்தன மற்றும் மக்கள் போராட்ட இயக்கத்தின் பிரஜைகள் தாக்கல் செய்த முறைப்பாடுகளை ஒரே நேரத்தில் விசாரணை செய்து வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமிகேவின் கட்சி உறுப்புரிமையை ரத்து செய்வதற்காக ஐக்கிய மக்கள் சக்தி எடுத்த தீர்மானத்தை ஆட்சேபித்து அவர் தாக்கல் செய்த மனுவை எதிர்வரும் 28 உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. குறித்த மனுவானது இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது மனுதாரர் தயானா கமகே சார்பில் முன்னிலையான சட்டத்தரணியால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கமைய மனு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த மனுவில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா, ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரா உள்ளிட்ட பலர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். அதேவேளை முன்னதாகவே அரசியலமைப்பின் 20வது திருத்தத்திற்கு எதிராக கட்சி எடுத்த ஏகமனதான தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிக்காமை காரணமாக டயானா கமகேவை கட்சியிலிருந்து நீக்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்திருந்தது. இது கட்சியின் ஒழுக்கத்தை கடுமையாக மீறுவதாகவும் கட்சியின் நட்பெயர் அல்லது நல்வாழ்வு மற்றும் செழுமைக்காக அவரது கட்சி உறுப்புரிமையை இடைநிறுத்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தீர்மானித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அண்மையில் அகுங்கல்லவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மோட்டார் சைக்கிள் ஒன்று எரிக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொஸ்கொட சுது வெளிப்பொத்த பிரதேசத்தில் உள்ள தனியார் காணியொன்றில் குறித்த மோட்டார் சைக்கிள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிள் எரிந்து கிடப்பதை காணியின் உரிமையாளர் அவதானித்து இன்று காலை கொஸ்கொட போலீசாருக்கு அறிவித்துள்ளனர். இதனையடுத்து கொஸ்கொட போலீசார் LPTA குற்றத்தடுப்பு பிரிவினருடன் இணைந்து மீட்பு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். 54 நபர் ஒருவரின் மரணத்திற்கு காரணமான துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் அகுங்கல்லவில் நேற்று இடம்பெற்றுள்ளது. 7:40 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் வந்த மர்ம நபர்கள் தாக்குதலுக்குள்ளான நபரை அவரது வீட்டிலிருந்து வெளியே வரவழைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். உயிரிழந்த நபர் தென்மாகாணத்தில் பல்வேறு கொலைகள் மற்றும் குற்ற வழக்குகளில் தொடர்புடைய சந்தேக நபரான பாபா என அழைக்கப்படும் நபரின் தந்தை என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இலங்கையில் இந்த ஆண்டில் இதுவரை பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையை 23,000 அண்மித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை கொழும்பு மாவட்டத்தில் மாத்திரம் 4,899 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவு குறிப்பிட்டுள்ளது. வடமாகாணத்தில் 4,397 பேரும் மத்திய மாகாணத்தில் 1,977 பேரும் டெங்கு நோயாளர்களாக பதிவாகியுள்ளனர். அத்தோடு 4 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் டெங்கு அபாயமுள்ள வலயங்களாக இனம் காணப்பட்டுள்ளன. தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் தற்போதுள்ள ஆசிரியர் வெற்றிடத்துக்கான ஆங்கில பாடம் தொடர்பான ஆட்சேர்ப்பு நேர்முகத் தேர்வு
நடைபெற்றுள்ளது. குறித்த நேர்முகத் தேர்வு இன்று ஆரம்பமாகியுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. நேர்முகத் தேர்வுகள் 10, 11, 13 மற்றும் 20 தேதிகளில் பத்திரமுலையில் உள்ள பொருளாதார கல்வி அமைச்சில் நடைபெறவுள்ளன. இந்த ஆட்சேர்ப்புகள் December 12, 2021 அன்று நடைபெற்ற போட்டி பரீட்சையின் முடிவுகளின்படி செய்யப்படுகின்றன. மற்றும் தகுதியான விண்ணப்பதாரர்களின் பட்டியல் மற்றும் அழைப்பு கடிதம் கல்வி அமைச்சின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.moe.gov.lk இல் வெளியிடப்பட்டுள்ளது. தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் உள்ள ஆங்கில பாட ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக இலங்கை ஆசிரியர் சேவையின் தரம் 3.1 டிப்ளோமா பெற்றவர்களை இணைத்துக் கொள்வதற்காக இது மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெரியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சந்தையில் இருந்து கொள்வனவு செய்யப்படும் பேட்டரி மூலம் இயக்கப்படும் பொம்மைகளுடன் ஒரு ஆபத்தை வீட்டிற்கு கொண்டு வருகிறார்கள் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். பதுளை போதனா வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் தலைவரும் அரசு வைத்தியர் சங்கத்தின் உதவிச் செயலாளருமான மருத்துவர் பாலிதர் ராஜபக்சே இதனை தெரிவித்துள்ளார். பேட்டரியில் இயங்கும் பொம்மைகளில் லித்தியம் சில்வர் ஆக்சைடு மற்றும் அல்கலைன் பட்டன் பேட்டரிகளில் உள்ளன. வீட்டில் இருக்கும் இதுபோன்ற பழைய பேட்டரிகள் சில சமயங்களில் பெரியவர்களுக்கு தெரியாமல் குழந்தைகளால் விழுங்கப்படலாம். காது அல்லது மூக்கில் போட்டுக்கொள்ள வாய்ப்புகள் உள்ளன. குழந்தைகளால் விழுங்கப்பட்டதால் இந்த பேட்டரி அதன் மின் வேதியியல் செயல்பாட்டின் மூலம் ஆபத்தானது. உடம்புக்குழாய் முதல் பகுதி இயற்கையாகவே குறுகலாக இருப்பதால் விழுங்கும்போது அதிக சேதத்தை ஏற்படுத்தும். மேலும் விழுங்கப்பட்ட பேட்டரி வயிறு வரை சென்று கடுமையான சேதத்தை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமை உணவு குழாய் துளையிடும் போது குரல் வலி மற்றும் முக்கிய இரத்த நாளங்களிலும் துளையிடலாம். இது தவிர வயிற்றுக்குள் கூட ஆபத்தான சேதத்தை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வலஸ்முல்ல ஆதார வைத்தியசாலையின் விசேட சிகிச்சை பிரிவு மின்னல் தாக்கத்தினால் பலத்த சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பலத்த மழையுடன் இன்று பிற்பகல் 2 மணியளவில் இந்த மின்னல் தாக்கியதாக விசேட சிகிச்சை பிரிவில் 3 நோயாளர்கள் இருந்ததாக கூறப்படுகின்றது. இதனையடுத்து அவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் வைத்தியசாலையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மின்னல் தாக்கத்தினால் விசேட சிகிச்சை பிரிவில் இருந்த பெருமதியான சுகாதார உபகரணங்கள் பல சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேதமடைந்த பொருட்களின் பெருமதி 100 லட்சத்தை தாண்டும் என மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பு கரையோர போலீசாரின் மகளிர் படை முகாமிற்கு இன்று அதிகாலை அத்துமீறி நுழைந்த பாலியல் துஷ்பிரயோகம் செய்ய முயன்ற கான்ஸ்டபிள் கைதாகியுள்ளார். உறங்கிக் கொண்டிருந்த பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ய முயன்றதாக கூறப்படும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மாங்குளம் போலீஸ் விசேட அதிரடிப்படை பிரிவில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் கைதான சந்தேக நபர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பதுளை மகேங்கனை வீதியில் புவக்கொடமுள்ள பிரதேசத்தில் இலங்கை போக்குவரத்து சபை பஸ் ஒன்று முச்சக்கர வண்டியுடன் நேருக்கு நேர் மோதி இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 4 காயமடைந்துள்ளதாக பதுளை போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து இன்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றுள்ளது. தெஹித்தகாண்டியவிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ் ஒன்று பதுளையிலிருந்து ரிதிபனை நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியுடன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தின் போது முச்சக்கர வண்டியில் பயணித்த 79 வயது நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தின் போது பெண்ணொருவரும் 3 நபர்களும் காயமடைந்துள்ள நிலையில் பதுளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பதுளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது. இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.